இனிய காலை வணக்கம். நான் நவுலா தில்லத்தேவன், லண்டனிலிருந்து. எனது இலக்கியம் 78. அவருக்கு பெரிய மனது. அவர் உருவத்தில் சிறியவர், அதாவது உயரம் குறைந்தவர். அவர் தனது வயதுக்கு வந்த ஒருவர் தான் என் கண்ணில் பட்டார். அவருடைய செயல்கள் சாதாரண மனிதரைப் போல் அவரும் செய்து கொள்வார். ஆனால் போவோரோ வருவோரோ சிறுவர்களோ அவரை பார்த்ததும் அவரது உயரத்தை வைத்து, சின்னஞ்சிறிய மனிதர் என்று ஒருக்கா திரும்பி பார்த்து சிரித்துவிட்டு செல்வார்கள். அவர் அதுகளை ஒன்றையும் பொருட்படுத்துவதில்லை. தனது கடமைகளை அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அதாவது, அவர் ஒரு சைக்கிள் திருத்துபவர். அதில் வாத ஊதியத்தை வைத்து தனக்கு ஒரு பகுதியை சேமித்து விட்டு தனது செலவுக்காக தனது தங்கையிடம் மிகுதி பணத்தை கொடுப்பார், தான் சாப்பிடுவதற்கும் இருப்பதற்குமாக. அப்போது அவரை சென்று ஒருவர் கேட்டார், எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறார்களே, நீங்கள் ஒன்றும் பேசாமல் சர்வ சாதாரணமாக இருக்கிறீர்களே என்று. அப்போது அவர் அதற்குத்தான் சிரித்தார். என்ன, நீங்களும் சிரிக்கிறீர்கள் பதில் பேசாமல் என்று சொன்னதற்கு, என்ன செய்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று. எனக்கு உயரத்தைத்தான் இறைவன் உயரம் இல்லாமல் குறைத்து விட்டான். மற்றும்படி நான் சுகமாக இருக்கிறேன். நான் சாதாரணமாக மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. எனது நேரத்தை பிரயோசனப்படுத்த வேண்டும் என்று இந்த சைக்கிள் கடை தொழிலை ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறேன். அதில் வரும் ஊதியத்தை மற்றவர்கள் நான் சும்மா இருந்து சாப்பிடுகிறேன் என்று சொல்லாமல் அவர்களுக்கும் கொடுத்துவிட்டு அதில் ஒரு சிறு பகுதியை எனது பிற்காலத்துக்கும் வைத்துக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு அவர்கள் பார்த்து சிரிப்பதில் பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. இறைவன் படைத்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கரத்துக்குத்தான், ஒவ்வொரு அற்றத்துக்குத்தான். அதாவது, மற்றவர்களை நான் சிரிக்க வைக்கிறேன் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு வியப்பாக இருந்தது. கேட்டவருக்கு, இறைவன் மற்றவர்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் என்னை படைத்திருக்கிறானோ என்று சொல்லி இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஆனால் இன்றைய காலத்தில் எத்தனை பேர் மற்ற மனிதர்களை புண்படுத்தி விட்டு வாயால் வார்த்தையால் மனத்தை நோகச் செய்துவிட்டு சர்வசாதாரணமாக அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அதை கேட்ட நாமோ துன்பப்படுகிறோம். எத்தனை பேரை நாம் மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துகிறோம் எண்ணி பாருங்கள். நானும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி படுத்துவதில் இருக்கும் இன்பம் போல் வேறொன்றும் இல்லை. இனியாவது மற்றவர்களை கண்டு அவர்களை துன்பப்படுத்தும் வார்த்தைகளோ செய்கைகளோ ஏதாவதை செய்வாமல் நாம் திருந்தி வாழ்வோம். இந்த சின்னஞ்சிறிய மனிதருக்கு இருக்கும் பெண்ணம்பெரிய மனத்தை போல் நாங்களும் உயர்ந்தவர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.